என்னடா ஒரு மகாராஜா வந்து இப்படி கேக்குறாருன்னு தப்பா நினைக்காதப்பா. யாரு கேட்டாலுமே தப்பா நினைக்கிறது இல்ல சாமி. நினைக்கிறது இல்லையா? சரி கேக்கலாமா? கேளுங்க. மின்னாரத்துல இருந்து என்ன என்னவா கேட்டிருந்தாங்கன்னா தப்பா நினைச்சேன். நீ மட்டும் என்ன கேட்ட போற? நீ மட்டும் என்ன கேட்ட போற கேளு. நான் கேட்பது தனி கேள்வி. ஓ, நீங்க கேக்குறது தனி கேள்வி. ஆமா, வாத்தியார் இல்லாத கேக்குற கேள்வி கேட்டுங்குது இது. என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? உனக்கு எத்தனை அம்மா எத்தனை அப்பா? ஒரே அப்பா. கீழே மேலையும் முறைக்கிறியப்பா. சாமி, என் வாய கட்டி போட்டுக்குது சாமி. இல்லைன்னு வச்சுக்கினாரு புட்டு கூட எடுத்துன்னு வந்து பட்டு பட்டு நடிச்சிட்டு போனேன். மூணு அப்பா என் தந்தை யார் யார் தெரியுமா? உங்க அப்பா யாரு? பாண்டி சக்கரவர்த்தி. பாத்தியா, அவனுக்கு சக்கர வியாதிக்கு தான் நல்ல பேரத்துல போக வேண்டியதானே. சக்கரவர்த்தி. ஓ, சக்கரவர்த்தி. பாண்டி சக்கரவர்த்தி. அதே வர்த்தி. அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? நாலு கண்டுல இப்போ ஏ மேதியா. அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? எத்தனை? இரண்டு மனைவி. உங்க அப்பனுக்கு ஒண்ணு, பெரியப்பாவுக்கு ஒண்ணு, திருத்திராட்டி மகிமனுக்கு. எங்க அப்பாவுக்கு ரெண்டு. ரெண்டு. என் சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகல. ஐயோ, இதுல ஏகப்பட்ட சிக்கல் வருமே. அதுல உனக்கு என்ன சிக்கல் தெரியுது? எனக்கு நல்லா தெரியுது. என்ன சிக்கல் உனக்கு? ஒரு அப்பனுக்கு, பெரிய அப்பனுக்கு ஒரே பொண்டாட்டி. உங்க அப்பனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. உங்க சித்தப்பனுக்கு பொண்டாட்டி இல்ல. மூணு அம்மா மூணு அப்பன். போதி நல்ல முறையாக சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரும் நாளையிலே துரியோதன் சிறுவயதா இருக்கிற போதே சின்ன சின்ன குறும்பெல்லாம் செய்வாரு. துரியோதன எங்க தம்பி. அவன் பண்ணுவான் பணங்கா முடித்தலையா? அத்தனையும் மீண்டு வந்து அரக்கு மாலை கட்டி நெருப்பு வைத்தான். அதுலயும் தப்பித்தோம். ஓ, நீங்க? ஆளு பாக்குறதுக்கு என்ன பணம் புரடி ஆட்டமே இருக்கிறான். பயகா வேலை பண்ணிக்கிறான். போகு வழியிலே பொய்க்குழி வெட்டி வைத்தான். வெட்டி வைத்தான். அதுலயும் தப்பிச்சோம். நடக்கு வழியிலே நச்சு முல்லை நாட்டி வைத்தான். அதுலயும் தப்பித்தோம். பாயாசிங்காச்சு பால் டாயில் ஊத்தி கொடுக்காத போயிட்டான். உண்ணுகின்ற சாதத்திலே நெஞ்ச முதை கலந்து வைத்தான். கலந்து வைத்தான். அதுலயும் தப்பிச்சோம். அதுலயும் தப்பிச்சுக்கீங்க. கடைசியா ஒரு வேலை செஞ்சா என்ன வேலை? எங்களை சூதாக வரவழைத்து இருங்க, இப்பதான் எம்ஏ படிக்கிறது கிளம்புது மாடு. என் சித்தப்பா வாங்கி விதிருபெருமான் இடத்திலே ஓலையை கொடுத்து. என்ன வாழைங்க? பண வாழையா? திரும்ப நிருபம். நிருபத்தை கொடுத்து அனுப்பி அனுப்பி அந்த நிருபத்திலே என்ன வென்று எழுதியிருந்தது சொல்லு பார்க்கலாம். என்ன வென்று எழுதியிருந்தது? சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயங்கள் மேல் மேலும் உண்டா. மேல் மேலும் உண்டா. வரஞ்சேரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்தார். ஒன்று செய்தார். நிரஞ்சன்யமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். தடையின்றி விதுரன் பின்னே தயவுடன் வருகிறீரே. அப்படி என்று எழுதி துரியோதன் கையொப்பம் எழுதியிருந்தால், கீழே கைநாட்டு போட்டு எழுதியிருந்தால் போய்க்க மாட்டோம். கீழே கைநாட்டு வைத்திருந்தது அது யாருடைய கைநாட்டு? பெரியப்பாவுடைய கைநாட்டு.
பெரியப்பாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று என்று எலங்கடா தம்பி போலாம் என்று உரைத்தேன். அவன் செய்த கொடுமை எல்லாம் நினைத்து நினைத்து வரமாட்டேன். ஓ பின்ன பின்ன சின்ன வயசுல இருந்தே அடிபட்டவங்களுக்கு அந்த வழி தெரியும். நான் வீட்டோட இருந்தவன் தெரியல. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு ஆறு பேர் போகிற போது போகிற போது தம்பிமார்கள் எல்லாம் மண்டபத்தை சுத்தி பார்க்கும்படியாக சென்று விட்டார்கள். சரிங்க, என்னை தனியாக ஒரு ரூம் உள்ள அழைச்சு போனாரு ஜகனியும் துரியோதன. என்ன பகடையாடி பாக்கலாமா அப்படின்னு. சூதி என்றால் என்ன? என்ன வாதி என்றால் என்ன? என்ன கள்ளர் குறவர் மறவருக்கு தான் சூது நடக்கு. அது அடுக்கும் அடுக்குமே தவிர சந்திரகுல பரம்பரையில பிறந்தவர்களுக்கு இந்த இது அடுக்காது அடுக்காது அப்படி என்று உடனே கர்ணன் எழுகிறான். ஒரு புறம் ஓஹோ கர்ணன் எழுந்துப்பா. அடே மூதேவி பிடித்த தர்மா, வந்தால் வாதுக்கு வா, இல்லை என்றால் சூதுக்கு சூதுக்கு வா, வந்தா என் கூட சண்டைக்கு வா, நல்லது. நாலு செவத்துக்குள்ள நடந்து போறது யாருக்கும் தெரியாது. அமர்ந்து அந்த சூது ஆட்டத்திலே ஆட்டத்திலே ஏதாவது ஒரு பந்தயத்தை கட்டினால் தான் நடக்கும் என்று சொல்ல மாமா. ஆமா வைத்து என்னத்தை வச்ச என்னத்தை வச்சீங்க.